விஜய் எந்த விஷயத்திலயும் இந்த அளவு கோவப்பட்டது நான் பார்த்ததே கிடையாதுமா. பொண்டாட்டி பத்தி யாராவது தப்பா பேசினா ஆத்திரம் வருது அப்படின்னு என்ன தெரியுது? There is a lot of change in me. Hello, hello. கொஞ்சம் விட்டா போதுமே, இஷ்டத்துக்கு ரீல் சுத்துவீங்களே. உட்கார் உட்கார் உட்கார். டேய் என்னடா ரீல், உண்மைதான் பேசுறேன். டாடி சொல்றது சுத்த போய். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்தால் கலட்டா பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். என்னடா பேசுற, பிரியாவும் ஸ்டாஃபும் ஒண்ணுதானா? என் பாயிண்டே நீங்க கேட்ச் பண்ணல டாட். என்ன பாயிண்ட்? ரெண்டு பேரும் பொம்பளைங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்களே அத கதை சொல்லி பிரியாவை கன்ஃபியூஸ் பண்ணிராதீங்க. பிரியா டாடி ரொம்ப பொய் சொல்றாரு, அவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அங்கிள், பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியா மாமா, ஃபோன் மா, உங்களுக்கு வீட்ல இருந்து ஆ யாரு வீட்ல இருந்து கவிதா ஃபோன்ல பேசுறம்மா? ஒரு நிமிஷம் வந்துட்டாரு. எப்படி மா அந்த கையோட பேசு, கொஞ்சம் சாரி அக்கா. many many happy returns of the day priya. thank you akka. எதுக்குமா thanks, என்ன விசேஷம்? அங்கிள் இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதாக்க விஷ் பண்றாங்க. என்னமா இது, இன்னைக்கு உன் பர்த்டேன்னு சொல்றேன், என்கிட்ட ஒரு வாரத்துக்கு. சரி முதல்ல பேசு பேசு. நானும் ஜெயந்தியும் ஊருக்கு போறோம், நீ வீட்டுக்கு வரியா? ஓ அப்படியா, சரி வந்துடுறேன். என்னமா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருந்தா எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன டாட் கிராண்டா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு என்ன ஃபங்க்ஷன்? வாப்பா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இன்னைக்கு உன் வைஃபோட பர்த்டே வா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. ஓ ஹேப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் விஜய் விஜய், இன்னைக்கு சாயங்காலம் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு, அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போடா. என்னடா நான் ப்ரோக்ராம் தரேன் பேசிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாடா? பிரியா என்ன, எனக்கு ஒரு 5-6 மந்த்ஸ் தானே தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்ட் சந்திரலாம் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேக்டரிக்கு லீவ் போட்டு கோயிலுக்கு இல்லை நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. பாய். எப்பவுமே இப்படிதான். ஒரு வாட்டி என்ன பண்ணா தெரியுமா, என்னோட பர்த்டேக்கு பகலெல்லாம் இப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து என்னை எழுப்பி ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு விஷயம் சொன்னான். அவன் ஒரு டைப் உனக்கு தெரியாது என்ன இருக்கு, அவன் கெடுக்கிறான். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மா, காட் பிளஸ் யூ, தீர்காயுஷ்மா. அங்கிள் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் ஊருக்கு போறாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? உன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என் பர்மிஷன் தேவையாம்மா. என்ஜாய் யுவர் பர்த்டே, காட் காட் பிளஸ் யூ. Oh, okay, okay, okay. Thank you, Oka. All the best. மணி 12 ஆகுதியா, பிரியாவை இன்னும் காணோம். மருது தூங்கிட்டனா? ரூம்ல லைட் எரியுதே, இன்னைக்கு சிவராத்திரி தான். மாமா ஏமா இவ்வளவு லேட், ஒரு போன் அவுட். கட்டாதையா வா. என்ன மாமா, அவர் வந்துட்டாரா? எப்பவும் மிட் நைட்ல வரணும், இன்னைக்கு அழியா வந்துட்டான். வந்ததும் நீ இல்லைன்னு தெரிஞ்சு டென்ஷன்ல உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். நீ என்ன பண்ற, என்கிட்ட சொல்லாம எங்க? நான் இல்ல அப்படின்னு அவன் கேட்டான வச்சுக்கோ. நான் மாமா கிட்ட சொல்லிட்டுதான் என் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி நீ சமாளிச்சிடு. மணி 12 எங்க போய் சுத்திட்டு வர? மனசுல கொஞ்சமா பயம் இருக்கு உனக்கு? எவனை பார்க்க போயிருந்த? கேட்டுட்டே இருக்கேன்ல, சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? எங்கிட்ட போயிட்டு வரஸ்டர்ஸ் ஊருக்கு போறாங்க, அனுப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாமா மாமா கிட்ட சொல்லிட்டுதான் அம்மா வீட்டுக்கு போன, வேற எங்கேயும் போல, யாரையும் பார்க்கல, எனக்கு வேற யாரையும் தெரியாது. ஹலோ ஹலோ, வா உக்கார். சும்மா ஒரு மிரட்டி மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தேன், இப்படி நடுங்குற, அது எப்படி 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 சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் ஊருக்கு போனாங்க, அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு, மாமா கிட்ட
மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு யாரையும் தெரியாது, யாரையும் பார்க்கல, யாரையும் ஐயோ ஐயோ. என் மேல உங்களுக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே? எவ்வளவு நாள் நான் லேட்டா வந்திருக்கேன், சில நாள் வராம கூட இருந்திருக்கேன். என்னைக்காவது உனக்கு என் மேல டவுட் வந்திருக்கா? இல்லல்ல, அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் உன் மேல சந்தேகம் வரும்? இதை பார் பிரியா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சாப்பிட்டியா? போய் படு, குட் நைட். ரொம்ப திட்டான அடிச்சிட்டா, பின்ன ஏமா ஆடற? அவரோட நல்ல மனசு நாம யாருமே புரிஞ்சுக்கல மாமா, புரிஞ்சுக்கல. அவரோட நான் வாழற வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்தோட முடிஞ்சிடாம ஆயுசுக்கும் ஆயுசுக்கும் அவரோட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா, ஆசைப்படுறேன். ஹலோ, ஆ சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? என்னது, கண்டெய்னர்ஸ் டிரைவர் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? நீங்களே பேஸ்ட் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க மோகன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. என்ன எல்லாமே நான் வந்து பாக்குறதா இருந்தா நீங்க எதுக்கு அங்க மேனேஜரா? சரி வெச்சிட்டியா, நான் வர்றேன், வெச்சிட்டியா வர்றேன். ஹலோ ஹலோ, இன்னைக்கு வெளியில எங்கேயும் போல போல இருக்கு? எங்க போறது? அதே கிளப், அதே பார், அதே டிஸ்கோதேக், லைஃபே ரொம்ப போர் அடிக்குது. இந்த ஊர்ல என்ஜாய்மென்ட் பிளேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க பார்க்க வேண்டிய இடமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இங்கேயே நிறைய இருக்கு. என்ன சொல்ற? பார் கிளப் மட்டுமே உலகம் நினைச்சா அப்படி, அதையும் தாண்டி ஃபேக்டரி பிசினஸ் அப்படின்னு இன்னொரு உலகமும் இருக்கே. டெய்லி டாடி மட்டும் தனியா ஆபீஸ்க்கு போயிட்டு வராங்க. இன்னைக்கு நீங்களும் போனீங்கன்னா ஃபேக்டரிய பார்த்த மாதிரியும் இருக்கும், பிசினஸ் தெரிஞ்சிட்ட மாதிரியும் இருக்கும், அப்படியே டைம் பாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நினைச்சேன் டாடி மாதிரி ஸ்ட்ரைட்டா ஆபீஸ் போன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசி கிளாஸ் எடுக்கிற? வைஃப்ன்ற பேர்ல இப்பலாம் அட்வைஸ் வரும்னு தெரிஞ்சதா முதல்ல நான் கிளைன் பண்ணிக மாட்டேன்னு சொன்னேன். நோனா, நான் உங்க வைஃப் இல்லையே. வைஃப் இல்லையா? நிச்சயமா இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படிதானே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க? இது உங்க ஃபேக்டரி, உங்க பிசினஸ், போறதும் போகாததும் உங்க இஷ்டம். ஜூஸ் சாப்பிடுங்க. பிரியா, எதுக்காக அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போற? ப்ளூ கலர்னா எனக்கு ரொம்ப இஷ்டங்க. உங்களுக்கு கூட ப்ளூ கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும். ப்ளீஸ் இது போட்டுக்கறீங்களா? என்னது இது, ஸ்கூல் பையன் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. எனக்கு வேணாம். எனங்க ப்ளீஸ் ஒரு தடவை போட்டு பாருங்க, வேண்டாம் விட்டுருங்க, ட்ரை பண்ணுங்களே ப்ளீஸ். இத பார் பிரியா, உனக்கு இந்த ட்ரெஸ் கலர் பிடிச்சிருந்ததா பேசாம நீ ஆல்டர் பண்ணி போட்டுக்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க?